வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது 1975 வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, அதாவது அவசர நிலையை பிரகடனப்படுத்தினாங்க. அந்த அவசர நிலை காலம் வந்து இந்தியாவுடைய ஒரு சரித்திரத்திலேயே வந்து ஒரு இருண்ட காலமாக கருதப்படுறது. இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு இருண்ட காலமாக தான் நிறைய பேர் கருதுகிறாங்க. இப்போது நம்ம அந்த எமர்ஜென்சியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு பெரிய பாகமாக பார்ப்போம். இன்னொன்று வந்து கடைசியில் கொஞ்சம் முக்கியமானது கூட ஒரு சின்ன பாகமாக ஒரு அம்சத்தை பார்க்கலாம். இப்போ முதல் பாகம் என்னென்னா, இந்த எமர்ஜென்சி ஏன் கொண்டு வந்தாங்க, அதனுடைய பின்புலம் என்ன, அதற்கு என்ன காரணங்கள் இருந்தது, அதாவது அவங்களுடைய கண்ணோட்டத்தில், இந்திரா காந்தி அம்மையாருடைய கண்ணோட்டத்தில். இரண்டாவது பாகம் வந்து இந்த எமர்ஜென்சி இருந்தபோது என்னெல்லாம் நடந்தது, அது கொஞ்சம் முக்கியமானது. கடைசி பாகம் வந்து சின்ன பாகம்தான் அது, அதாவது இந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த எல்லாமே நடந்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன, அதனுடைய தாக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். சரி, இப்போ முதல்ல வந்து எமர்ஜென்சிக்கு பின்புலம் என்ன, காரணம் என்ன, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்து நமக்கெல்லாம் தெரியும், நேருவினுடைய புதல்வி. அவங்க வந்து 1917 பிறந்தாங்க. ஒரு 20-25 வயசுலேயே வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க. அவங்க காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாகவும் ஆயிட்டாங்க. ஒரு 55-65 வரைக்கும் வேணுமோ. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு வளர்ந்துட்டே இருந்தது. அப்புறம் 66 வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார். அவர் காலமான பிறகு ஒரு சின்னதாக ஒரு அங்கே ஒரு க்ரைசிஸ் வந்தது, யார் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர்னு. அப்போ வந்து நமது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இந்திரா காந்தியை கை காட்டினார். அவங்க தான் நாட்டை வந்து வழி நடத்த முடியும்னு கை காட்டினார். அதன் அடிப்படையில் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இந்திரா காந்தியை பிரதம மந்திரி ஆக்கிட்டாங்க. அதாவது 1966-67 நினைக்கிறேன் அவங்க முதல்ல ப்ரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஏமாற்றம். நம்மெல்லாம் வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கோம், நம்மளை விட்டுட்டு இந்திரா காந்தியை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் இருந்தது அவங்களுக்கு. அதை அப்பப்போ வெளிக்காட்டி கொண்டே இருந்தாங்க. குறிப்பாக இந்த காங்கிரஸ்லேயே வந்து வலதுசாரிகள் நிறையா உண்டு. வலதுசாரி கருத்து சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் காங்கிரஸ்லேயே உண்டு. அவங்க வந்து கொஞ்சம் கடுமையாகவே இந்திரா காந்தியை எதிர்த்தாங்க. இப்படி நாளாக ஆக இந்திரா காந்தி தன்னுடைய நிலைமையை வந்து ஸ்திரப்படுத்திட்டே வந்தாங்க. எப்போவுமே ஒரு பெண் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மதிப்பு வரும், அது இந்திய கலாச்சாரம். அது இப்போ இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லேடிஸோட சப்போர்ட் எப்போவுமே உண்டு. அப்புறம் ஏழைகளோட சப்போர்ட் அவங்களுக்கு உண்டு, தலித்துகளோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு உண்டு, அதே மாதிரி இந்த மதவா ரீதியான சிறுபான்மையருடைய சப்போர்ட்டும் அவருக்கு நிறையா உண்டு. அதனால் அவருடைய செல்வாக்கு வந்து மெதுவாக வளர்ந்துட்டே இருந்தது. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டே வந்தாங்க. அது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. இருந்தாலும் அவங்க ஓப்பனாக வழிகாட்டலை. ஆனால் மெது மெதுவாக பார்த்திங்கன்னா அப்போ நாட்டில் வந்து அவ்வளோவா ஒரு நல்ல நிலைமை இல்லை. ஏன்னா ஃபுட் ஸ்கேர்சிட்டின்னு உண்டு, உணவு தட்டுப்பாடு இருந்தது, நிறையா விலைவாசி ஏற்றம் நிறையா இருந்தது. அப்புறம் வந்து அங்கங்கே சிறிய சிறிய அந்த மாநிலங்கள்லாம் எல்லை தகராறுகள் நிறையா இருந்தது. மகாராஷ்டிராவுக்கு கர்நாடகா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து எல்லை தகராறு நிறையா இருந்தது. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை. அதே நேரம் இந்த ராஜ்நாராயண் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்திரா காந்தியை எதிர்த்து முதலே போட்டி போட்டார் 66, அப்போ தோற்று போயிட்டார். அப்புறம் 71 வந்து திருப்பி போட்டி போட்டார் இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக, அப்பவும் தோற்று போயிட்டார். 71 வந்து தேர்தலுக்கு முன்னால் அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது. அப்போது இந்திரா காந்தி அதை வந்து நல்லபடியாக வழிநடத்தி அந்த இந்தியாவுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க. பங்களாதேஷ் வந்து தனி நாடாக உருவாச்சு. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அதை அங்கீகாரம் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து குடுகுடுன்னு அவங்களுடைய ஃபேம் வந்து உயர்ந்து போச்சு. அவங்களுடைய புகழும் பேரும் வந்து நல்ல உச்சத்துக்கு போயிடுது.
இப்போ வந்து அதே நேரம் வந்து நிறைய அந்த குஜராத்தில் வந்து அப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அப்போ வந்து மோடியெல்லாம் கிடையாது, அப்போது சிமன் பாய் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அவர் மேலே வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணம்லாம் ஏற்றிட்டாரு, அப்புறம் புத்தகங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்கல, இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் வந்ததுனால அவங்க ரொம்ப தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் சேர்ந்து போராட ஆரம்பித்து ஒரு நிலைமையில் வந்து இந்திரா காந்தியே வந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டையே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க குஜராத்தில், சிமன் பாய் பட்டேல்னு. அந்த கலைபுரம் வந்து மெதுவாக பீகாருக்கும் பரவிடுச்சு, அங்கேயும் வந்து எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சுதந்திர போராட்ட வீரர், அவரும் வந்து இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக போராட ஆரம்பித்தார். நீ சர்வாதிகாரம் பண்ணுற, மக்களை கவனிக்கலை, அப்படி இப்படின்னு போராட ஆரம்பித்தார். அதே நேரம் ராஜ்நாராயணும் சைமில்டேனியஸாக அவரோட சேர்ந்துட்டார். அதனால் நிறையா எதிர்ப்பு வந்தது அவங்களுக்கு. அப்போது ரயில்வே ஸ்ட்ரைக் வந்தது, அதாவது ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ட்ரேட் யூனியன் லீடர், ரயில்வே ட்ரேட் யூனியனுக்கு அவள் தான் அவர் தான் தலைமை தாங்கினார். அப்போது வந்து ரயில்வே ஸ்ட்ரைக்கு, அது கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 3 weeks போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் பயங்கர அடி கவர்மெண்ட்டுக்கு, பீப்புளுக்கு, இந்த குட்ஸ் மூமெண்ட்லாம் இல்லை, அதனால் பயங்கர லாஸு, இதெல்லாம் வந்தது. அதுக்குள்ளே ராஜ்நாராயண் என்ன பண்ணார்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் இந்திரா காந்தி மேலே. 1971 அவர் வின் பண்ணது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். அந்த கேஸோட தீர்ப்பு வந்து அலாபாத் ஹைகோர்ட்டில் 1975 வந்தது, ஐ திங்க் ஜூன் மாதம் 12 வந்து. அப்போது வந்து அந்த ஒரு ஜட்ஜ் இருந்தார், அவர் பேர் என்ன, ஜக்மோகன்லால் சின்ஹான் பேர், அவர் ஜக்மோகன் பேர், அவங்க தான் அவர் தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்திரா காந்தி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க 1971 தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி 6 அவங்க வந்து இனி எந்த தேர்தலையும் நிற்க முடியாது அப்படின்னு பேன் பண்ணிட்டார். ஸோ இது வந்து ஒரு பேரிடியாக ஆயிடுது இந்திரா காந்திக்கும் காங்கிரஸுக்கும். அவங்க உடனடியாக என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கவுண்டர் போட்டாங்க, இந்த தீர்ப்பு வந்து செல்லாதுன்னு சொல்லணும்னு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அப்போது ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணா ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து அலாபாத் ஹைகோர்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணிட்டார், அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்ட் தான், நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இனி பதவியில் இருக்க முடியாது, இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு 3-4 டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு பிரைம் மினிஸ்டர் தேடுங்க, அது வரைக்கும் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது, பார்லிமெண்ட்டில் ஓட்டிங்லாம் பண்ண முடியாது, எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, டம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார். இந்த நிலைமையில் இந்த எதிர்கட்சிகளுடைய போராட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிடுச்சு. கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு, உடனடியாக ரிசைன் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெயபிரகாஷ் நாராயண்லாம் மக்களெல்லாம் தெருவுக்கு வந்து போராட வச்சுட்டாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து போராட வச்சுட்டாரு, அப்புறம் விவசாயிகள் அவங்கெல்லாம் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அதை விட அவர் ரொம்ப ஒரு அதாவது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் பண்ணார். அதாவது அவர் என்ன சொன்னார்னா, மக்கள்கிட்ட நீங்கள் வந்து போலீஸு இராணுவம் கொடுக்குற உத்தரவை நீங்கள் வந்து ஏற்காதீங்க அப்படின்ட்டார். அது வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடாது, இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு உணர்ச்சியில் சொல்லிட்டார். அதனால் என்னாச்சுன்னா இந்திரா காந்தி இமீடியட்டாக ஆலோசனை பண்ணாங்க. அப்போது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார், சித்தார்த்த சங்கர் ரேனு, அப்புறம் பிஎன் ஹக்சார்னு ஒருத்தர் வந்து அவர் இந்திரா காந்தி ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதாவது எமர்ஜென்சின்னு அவசர நிலைனா ஒரு வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது வெளிநாட்டோட போர் வந்தால் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அதாவது வெளிநாட்டிலேருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததுன்னா அப்போது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னும் உண்டு, அதாவது உள்நாட்டில் ஏதாவது ஒரு கலவரம் நடந்ததுன்னா அதே காரணம் காட்டி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கு அரசியல் சாசனத்தில் வழி இருக்குது. அதை மேற்கொண்டு இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது 25 ஜூன் 1975 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நைட்டு 26 தான் அவங்க வந்து ரேடியோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் போய் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பின்புலம்.
இப்போ வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி போது என்ன நடந்தது, அதில் நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனவுடனே, அதாவது 26ஆம் தேதி ஜூன் மாதம் 1975 தான் அவங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மையார். உடனே என்னாச்சுன்னா எல்லா ஆப்போசிஷன் லீடரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ யார் இருந்தாங்க, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், அப்புறம் வந்து விஜயராஜ சிந்தியா இருந்தாங்க, வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், அப்புறம் ஜெய்ட்லி இருந்தார், ராஜ்நாராயண், ஜெயபிரகாஷ் நாராயண், இந்த மாதிரி எல்லா அரசியல் முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ். அப்புறம் வந்து என்னென்ன அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னென்னா, அடிப்படை உரிமைகள்லாம் ரத்தாயிடும். மக்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அரசியல் சாசனப்படி நமக்கெல்லாம் சில அடிப்படை உரிமைகள் இருக்குது மக்களுக்கு, அதெல்லாம் ரத்தாயிடும். அதாவது பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, அப்புறம் கூட்டம் சேரக்கூடிய உரிமை, அப்புறம் வந்து ஏதாவது போராட்டம் பண்ணக்கூடிய உரிமை, அப்புறம் பத்திரிகை சுதந்திரம், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும், எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு விதமான சர்வாதிகாரம் தான், அது ரூல் பை டிக்ரின்னு பேர் இதுக்கு. அதாவது நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிஜமாலுமே அது அந்த மாதிரி தான் நடந்தது. இப்போ இந்திரா காந்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுதான் சட்டம். இப்போ இன்னார போய் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போயிடும். நீங்கள் வந்து அவன்கிட்ட நீ கோர்ட் நோட்டீஸ் வச்சுருக்கியா, அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கியா, ஒன்றும் பேசவே முடியாது, நேராக கொண்டு போயிடும். நீங்கள் அதுமாரி கோர்ட்லேயும் போய் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்லாம் போட முடியாது, அதான் ஆள் கொணர்வு பெட்டிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட முடியாது. கோர்ட்டில் போய் நீங்கள் எந்த ரிலீஃபும் வாங்க முடியாது, ஏன்னா அந்த உரிமைகள் எல்லாம் ரத்தாயிடுது இந்த எமர்ஜென்சியில். அதனால் போலீஸ் அராஜகங்கள்லாம் நிறையா அதிகமாச்சு. போலீஸ்காரங்களுக்கு தங்களுக்கு வேண்டாதவங்களைய எல்லாரையுமே அவங்க எந்த விதமான காரணமும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சின்னு போயிடுவாங்க உள்ள. அவங்க வந்து அந்த ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காமல் ஒரு அநியாயங்கள், அராஜகங்கள், கொடுமைகள், சித்திரவதைகள் எல்லாம் நடந்தது. அது தவிர இந்திரா காந்தியோட மகன்கள் ராஜீவ், சஞ்சய் காந்தி ரெண்டு பேர் இருந்தாங்க. ராஜீவ் காந்தி பைலட், அவர் வந்து அரசியலுக்கு அப்போ வரல. சஞ்சய் காந்தி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் தனக்கு நிறையா பவர் வேணும்ட்டு தன்னையே முன்னிலைப்படுத்திட்டார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த நிறைய அந்த ஜம்மா மஸ்ஜித் இருக்குல்ல டெல்லியில், அதை சுற்றி வர நிறையா குடியிருப்புகள் இருக்குது, எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டார். அப்புறம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல், அதாவது மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, அதை நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டுறணும்ட்டு எல்லாருக்கும் வந்து கம்பல்சரியாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டார். கருத்தடை சிகிச்சை பண்ண எல்லாருக்கும் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கு பண்ணார்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் வந்து குறிப்பாக அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது. அப்புறம் வந்து எந்த விதமான புது சட்டங்களும் வந்து போட முடியாது, இந்திரா காந்தி நினச்சது தான் சட்டம் அப்போ, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. மனித உரிமைகள்லாம் மீறல் இருந்தது. அப்புறம் எதிர்கட்சிகளில் எதிர்த்து யாராக பேசினாலே உடனடியாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, ஜெயிலில் வச்சுருவாங்க. அது பெயிலும் கிடையாது, ரிலீஸும் கிடையாது, எப்போ ரிலீஸ் ஆகும் ஒன்றும் தெரியாது. ஜெயிலில் வந்து கொடுமைகள் நடத்தப்படலாம், யாரும் கேட்கவும் முடியாது, அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து அந்த குஜராத் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேரை வந்து அந்த அரசியல் சட்டப்படி மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு பேர், மீசான்னு பேர், அது கீழே வந்து நிறைய பேரை ஜெயிலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் தான் நடந்தது. அதே நேரம் சில பேர் சொல்கிறாங்க அந்த எமர்ஜென்சினால் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி நிலவுச்சு இந்தியா பூரா, ஆனால் அது மயான அமைதியாக என்னன்னு தெரியாது. எங்கேயும் வந்து ஸ்ட்ரைக் கிடையாது, எங்கேயும் வந்து இந்த பஸ்ஸை நிறுத்துறது, ட்ரெயினை நிறுத்துறது, கலவரம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அரசாங்க அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம் வந்து
கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு 9 to 5னா 9 மணி கரெக்டாக எல்லோரும் வேலைக்கு வந்துடுவாங்க. பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் எல்லாம் வந்து பங்க்சுவலாக ஓடிச்சு. அதனால் வந்து யாருக்கும் எந்த விதமான தடங்களும் உண்டாகலை. சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த எமர்ஜென்சினால் வரக்கூடிய இந்த பயன்களை பற்றி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சில சில சிறு சிறு பயன்கள் இருந்தால் கூட பாதிப்புகள் தான் அதிகம். இந்த பாதிப்புகள்னால் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுது. அதாவது 1977ல நினைக்கிறேன் மார்ச் மாதம் எப்போது அவங்களே வந்து எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1975 ஜூன்லேருந்து மார்ச் 77 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 year and 9 months 1.25 வருஷம் வந்து எமர்ஜென்சி ஓடிருக்கு. அப்புறம் 1977 வந்து அவங்க வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் நடந்தது நடந்தப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து பயங்கர அடி. இந்திரா காந்தி அவங்களே தோத்துட்டாங்க. அவங்களுடைய மகன் சஞ்சய் காந்தி அவரும் தோத்துட்டார். ஓன் கான்ஸ்டிடியூன்ஸில் தோத்துட்டாங்க. ரேபரேலையும் இதுலேயும் ரெண்டு பேரும். காங்கிரஸ் வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் தோத்துட்டாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டோ என்ன தான் வந்தது மொத்தத்தில். அப்போ வந்து எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு பேரில் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 298 இடங்களை பிடிச்சிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 40-45 அலைன்ஸ் இருந்தாங்க. ஜனதா பார்ட்டி ப்ளஸ் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் 45 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 350க்கு மேலே போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மொரார்ஜி தேசாய் தான் பிரதம மந்திரியாக வந்தார். இந்த அரெஸ்ட் ஆனவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணிட்டார் உடனடியாக. அப்புறம் எல்லா வித அடிப்படை உரிமைகளும் வந்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டன. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, அப்புறம் பத்திரிகை சுதந்திரம் எல்லாத்தையும் வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க ஜனதா பார்ட்டி. இப்போ உலகத்துலேயே வந்து எல்லோரும் பேசினாங்க இந்தியா ஜனநாயக நாடுன்னு தான் பேர். ஆனால் அந்த எமர்ஜென்சி டயத்தில் அது வந்து ஜனநாயக நாடாக இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் 1977 சரி அது இந்தியா மீண்டும் ஜனநாயகம் ஆயிடுது. அமெரிக்காலேயே சொன்னாங்க யூஎஸ் தான் பெரிய கண்ட்ரி, பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டு இருந்தோம். இப்போ 77க்கு அப்புறம் நம்ம வந்து நம்பர் 2 ஆகிட்டோம் திருப்பியும். ஏன்னா நம்பர் 1 வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. ஸோ அந்தளவு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு இந்த எமர்ஜென்சி. இன்றைக்கி கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இந்த எமர்ஜென்சிலாம் முடிஞ்சு இந்திரா காந்தி தோத்துட்டு அப்புறம் இவங்க ஜனதா பார்ட்டி பவருக்கு வந்தது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா ஒரு அவங்க 2 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து உள்ளாரே சண்டை அவங்களுக்குள்ள. மொராஜி தேசாய் அப்புறம் சரண் சிங் ரெண்டு பேரும் தான் ஜாயிண்ட் பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கலாம். ஏன்னா சரண் சிங்க்கு தான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை, மொராஜி தேசாய்க்கும் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும்னு ஆசை. அதனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜில் உள்ளூரே ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்து பெரிய சண்டையாகி அது ஓப்பனுக்கு வந்து அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற காங்கிரஸ்காரங்க எல்லாரையும் விட்ரா பண்ணிட்டாங்க. விட்ரா பண்ணி சரண் சிங்க சப்போர்ட் கொடுத்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவரையும் வந்து காலவாரி விட்டாங்க. காலவாரி விட்டு திருப்பியும் வந்து எலெக்ஷன் வந்துடுச்சு 1979 நினைக்கிறேன் இப்போது ஜென்ரல் எலெக்ஷன். அப்புறம் 1980 பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ஃபுல்லாக வின் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்க காங்கிரஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபேக்ஷன் ஆரம்பித்தாங்க. காங்கிரஸ் ஐ வந்து இந்திரா காங்கிரஸ் இந்திரா. அது வந்து 1970 பார்த்தீங்கன்னா சாரி 1980 பார்த்தீங்கன்னா அது நல்லா வின் பண்ணி மெஜாரிட்டி வாங்கிடுச்சு. வாங்கிட்டு திருப்பியை வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இதுதான் கதை. சரி இப்போ நம்ம 3வது அம்சமாக பார்க்கலாம். அந்த ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா, இந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அதை நம்ம கொஞ்சம் ஒரு அலசி பார்க்கலாம். அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ராஜ்நாராயண் என்ன பண்ணார், அவர் தான் வழக்கு தொடுத்தார் முதல்ல இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக. அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எலெக்ஷனை செல்லாதுன்னு நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜ்நாராயண் வழக்கு தொடுத்தார். அப்போது அந்த அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்க மேலே வச்ச
பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓட்டருக்கு லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி பணம் வாங்கிறது, அந்த மாதிரி மேஜர் குற்றச்சாட்டுகள் எதுவுமே ப்ரூவ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் மீட்டிங்காக தான் வராங்க. அப்போது வந்து அந்த பந்தல் போடுறதுக்கு வந்து சில போலீஸ்காரங்க வந்து அந்த பந்தல் போடுறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அந்த நீதிபதி எடுத்துட்டார். நீ வந்து உன்னோட எலெக்ஷன் ரேலிக்கு தான் வர, அப்போ எப்படி கவர்மெண்ட் சர்வெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்திரா காந்திக்கும் அந்த போலீஸ்காரங்களும் சம்மந்தமே இருந்திருக்காது, அந்த உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து அதை ஒரு ஊழலாக அவங்க எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்க்கு எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த கவர்மெண்ட்டு பில் போர்டுலேருந்து எடுத்துட்டாங்க போல் இருக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அதையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டாக எடுத்துட்டார் அந்த நீதிபதி. இந்த மாநில அரசோட மின்சாரத்தை வந்து நீ உன்னுடைய எலெக்ஷன் மீட்டிங்க்கு பயன்படுத்தியிருக்க, இது வந்து ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு ஊழல்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய எலெக்ஷனே செல்லாது, அவங்க இன்னொரு 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீதிபதி, அதாவது ஜெகமோகன் சின்னா. இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது ஒரு சின்னதாக ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணதுக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து நீ வந்து எலெக்ஷன் ஆனது செல்லாது, பதவி விலகுன்னு சொல்கிறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர், நிறையா விஷயம் தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கலாமா? அதாவது ஒரு நாட்டையே வழிநடத்துகிறவங்க, அவங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு சின்ன இன்ஃப்ராக்ஷன்னால் என்ன, ஒரு இசகு பிசகுன்னு சொல்லலாம். இது மாபெரும் ஊழல் இல்லை, ஒரு ஜோடிக்கப்பட்ட ஊழல்லாம் இல்லை, ஒரு பிளான் பண்ணி பண்ண ஊழல் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, போலீஸ்காரர் வந்து அந்த கம்பு கம்பு எடுத்து கொடுத்துருக்காரு இந்த பந்தல் கட்டுறதுக்கு. அப்புறம் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க லைட்டிங்கெல்லாம் போடணும் இல்லையா, டியூப் லைட்டு, ஸ்பீக்கர், அதுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வேணும். அவங்க வந்து அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ளக் பாயிண்ட்லேருந்து. இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எடுத்துகிட்டு அவங்களுடைய எலெக்ஷனே செல்லாது அப்படின்னு சொல்லி 6 வருஷத்துக்கு நீ போட்டி போடக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, அதையும் ஊர்ஜிதம் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு ஆமாம், அந்த அலாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. இது வந்து மக்களிடம் ஒரு 2 விதமான கருத்து ஆக்கங்கள் இருக்குது. சில பேர் வந்து, அதாவது அவங்களுக்கு இந்திரா காந்திக்கு எதிராக இருக்கிறவங்க, ஆ என்ன தான் இருந்தாலும் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, நீ பதவி விலகணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறவங்க, ஒரு தேசத்தின் பிரதமருக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்காக வந்து அவங்க எலெக்ஷன்லேயும் நிற்க முடியாது, பதவி விலகணும்னு சொல்கிற அளவு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது வந்து எப்படின்னா, ஒரு எதிர்கட்சிகளுடைய ஒரு மனோநிலையை தான் காட்டுறது. அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யார் வேணால் வின் பண்ணி ஆட்சிக்கு வரட்டும், உடனே எதிர்கட்சிகள்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு இவங்களை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், மொரார்ஜி தேசாயாக இருக்கட்டும், ஏன் இப்போது மோடி வந்திருக்காரு அவரும் இருக்கட்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது, போராட்டம் பண்ணுறதுன்னு எல்லா எதிர்கட்சிகளும், அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை வரும். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சியில் இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. இந்த நிலைமை தான் நமக்கு வந்து, இது ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு தெரியல நமக்கு. நல்லதை பாராட்டணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டணும். இப்போ மக்கள் வந்து வாக்கு கொடுத்து 5 வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி ஒரு படுமோசமாக இருந்து அவர் எக்கச்சக்க பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சு கிழிஞ்சு பண்ணால் நீங்கள் வந்து அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அவருடைய கொள்கை முடிவுகளில் தவறு இருக்கலாம், சரியாக இருக்கலாம், சிலர் கண்ணோட்டத்தில் அது சரியாக இருக்கலாம், சிலர் கண்ணோட்டத்தில் அது தவறாக இருக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம வந்து நீ உடனே பதவி விலகு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்ற செயல் இல்லை.
என்ன மக்கள் விரோத செயலாக தான் இருக்கும் அது இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் நம்ம எதிர்கட்சிகள் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்கட்சி ஆகலாம், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிர்கட்சி ஆகலாம். அதனால் பொதுவாக நம்ம அரசியல்வாதிகள் தான் சொல்லணும். அரசியல்வாதிகள் என்ன பண்ணணும்னா, ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை, வெறுப்பு மனப்பான்மை, இந்த குரோதம் இதெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஆட்சியில் இருப்பவர் என்ன செய்கிறார், என்ன நல்லது செய்கிறார், என்ன தவறு செய்கிறார். மாபெரும் தவறு செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக அவரை ரொம்ப பயங்கரமாக தட்டி கேட்டு பதவி விலக சொல்லி போராட்டம் பண்ணலாம். ஒரு சிறு சிறு தவறுகள் அல்லது கொள்கை முடிவுகள் வந்து சில நேரம் தவறாக முடியலாம், அதை பேஸ் பண்ணிவிட்டு பதவி விலகுன்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது. அதனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் தான், எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாராக இருந்தாலும் அவங்க தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து ஒரு நாகரிகத்தை கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.